ஹாய் ஜெனல்.com. என் பேர் உதயகுமார். காதல் சொல்ல நேர்மலை படத்தோட ஹீரோ பேசுகிறேன். இந்த படத்தை வந்து ஸ்ரீனிவாசன் சார் தான் ப்ரொடியூஸ் அண்ட் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து ராஜேஷ் சார் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஒரு லவ் ஸ்டோரி. இது ஒரு பிளே பாய் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த லவ் ஸ்டோரி. எல்லோரும் இந்த படத்தில் வந்து 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்கும் பார்த்திங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் ஜேர்னல் இருக்கும். எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். குவாடிஸ் வந்து இனியாக பண்ணியிருக்காங்க. அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் மூவி எனக்கு, ஸோ ஷி ஹெல்ப் மீ மோர். அப்புறம் கஞ்சாகர்ப் சார் பண்ணியிருக்காரு, காமெடி நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் குமார், இவர் பாண்டியன். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காதல் சொல்ல நேரமில்லை படத்துக்கு சேமிச்சிருக்கிறோம். மொத்தம் படத்தில் 5 பாடல்கள். இந்த 5 பாட்டும் பிரசன்னாராவும் முகேஷும் பாடியிருக்கிறாங்க. முகேஷ் 3 பாட்டு பாடியிருக்காரு, பிரசன்னாராவ் 2 பாட்டு பாடியிருக்காரு. மொத்தம் 5 பாட்டு. படத்தில் எல்லா பாட்டும் எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். பாடல் எல்லாமே மியூசிக்கலாக இருக்கும். இட்ஸ் நாட் ஓன்லி எ சவுண்டு. ஷியூர்லி வி ஆர் வெரி ஷியூர் அபவுட் இட். இட்ஸ் ஆர் இது வந்து ஒரு பெரிய மியூசிக்கல், பெரிய மியூசிக்கலாக தான் இருக்கும். அதை நாங்கள் நம்புகிறோம். அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேட்டாக பண்ணியிருக்கிறோம். எல்லா ரசிகர்களும் இது பிடிக்குன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். ரீ ரெக்கார்டிங்கும் அந்தளவுக்கு நல்லா செஞ்சுருக்கிறோம். எல்லாரும் பாராட்டுறாங்க. அது நீங்களும் ரசிகர்கள் நீங்களும் பார்த்துட்டு எங்களை பாராட்டணும். தேங்க்யூ. என்னுடைய பேர் சீனிவாசன். காதல் சொல்ல நேரமில்லை அப்படின்ற இந்த படத்தை வந்து இயக்கி தயாரித்து அதில் பாடல்களும் நானே எழுதியிருக்கேன். இதில் மியூசிக் டைரக்டராக குமார் பாண்டியன் அப்படின்னு 2 பேரை வந்து நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் சிஎச் ராஜ்குமார் கேமரா பண்ணியிருக்காரு, ஆர்டி அண்ணாதுரை எடிட்டிங் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு. இனியா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணுறோம். கூடிய விரைவில் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து பொதுமக்கள் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த மூவி வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஷூட் பண்ணது. என்னோடய அப்பியரன்ஸ் பார்த்தாலே தெரியும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருந்ததுனால இப்போ தான் கரெக்டான டைம் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் கேர்ள் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் நேம் வந்து நிவேதா. அந்த சாங்கில் வர மாதிரி நிவேதா அந்த கேரக்டர் தான். அண்ட் ஒரு ஹெல்த் அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு நர்சிங் மெடிசின் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கேர்ள் மாதிரி. ஸோ கள்ளக்குறிச்சியிலலாம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீனிவாசன் சார், ப்ரொடியூசர் ஸ்ரீ சினி க்ரியேஷன்ஸில் அவரோட பேனரில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூவி வெற்றி அடைகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை, உங்களோட பிரயாஸ் தேவை. தேங்க்யூ. சிறிய படங்களுடைய வெற்றி தான் சினிமாவின் ஆரோக்கியம். அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றியை புகழோடும் பணத்தோடும் கிடைக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கிறேன். நன்றி. நான் முதல்ல வேண்டிக்கிறது என்னென்னா, காதலிக்க நேரமில்லை அளவுக்கு ஓடணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் இன்றைக்கி நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர். உண்மையாகவே சாங்ஸ் கேட்குற மாதிரி, அதே மாதிரி பாட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. என்னென்னா, நாயகன் மேலேயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரில எனக்கு. இருந்தாலும் அவர் நல்லா பண்ணியிருக்கார். அது பார்க்குற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கார் ஒரு விஷயம். அப்புறம் வந்து நாயகி இனியாக இருக்காங்களே, அவங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இந்த டைரக்டர் மேலே எனக்கு ஒரு வருத்தம், அவங்கள ஏன் டான்ஸுக்கு அவர் யூஸ் பண்ணிக்கலன்னு ஒரு வருத்தம். தொழில் தெரிஞ்சவங்கள அந்த தொழிலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எடிட்டர் ரொம்ப டான்ஸ் ஆடிருக்கார். வேறு வழி இல்லை, இப்போ டான்ஸ் மாஸ்டர்லாம் ஆடுறதில்ல, எடுத்துங்க தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த படம் வந்து நிச்சயமாக நல்ல கதையாக இருக்கும். இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படத்தின் மூலமாக என்னை இன்ட்ரோ பண்ண ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பெரிய உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைய வேணும். இந்த படம் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக வெற்றியாக நிறைய நல்ல நிறைய நாள் ஓடி வெற்றிகரமாக அமைஞ்சு இன்னும் நிறைய எங்களுக்கு பட வாய்ப்புகள் இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களும் பெரிய உள்ளவர்களும் எங்களை நிறைய வாய்ப்புகளை தந்து இன்னும் எங்களுடைய திறமைகளை ஊக்குவிச்சு எங்களை போல் உள்ள இன்னும் ஆரம்ப நிலை இசைக்கலைஞர்களை நிறைய எல்லாரையும் ஊக்குவிச்சு இந்த திரைப்படத்துறை நல்ல பெரிய அளவில் வளரணும்னு நான் எல்லோரும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.